அகில இந்திய அளவில் நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, களப்பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. We are ready to work with our leader Siddaramaiah to defeat all evil forces, Sanatan forces across the country. Ideologically, we are ready. We will be with you. இது வந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்வில் இருந்து நாம் சொல்லுகிற கருத்து. வேறு எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. எலெக்ஷன்ல என்ன கால்குலேஷன் ஒண்ணும் கிடையாது. எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கணும். ஐசோலேட் பிஜேபி, அந்த ஒரு கட்சியை மட்டும் நாம் ஐசோலேட் பண்ணணும். ஆல் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் போர்சஸ் மஸ்ட் கம் டுகெதர், யுனைடெட், பி யுனைடெட். That is very important. Ellar unna seru, no third front, no third alliance, ore alliance with Congress, left parties, DNK, Trinamool Congress, Udaiyai Chinnathirai Katchi. Idu seiyum, idu naan edho medaki pesuradhu illa. We are ready to work. In Tamil Nadu we will be defeat. எங்களால் தமிழ்நாட்டுக்கு ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும். ஓட ஓட விரட்டி அடிக்கும். அதிமுக மேலேயோ மற்ற கட்சிகள் மேலேயோ அவங்க முதுகு மேலே ஏறி சவாரி செய்வதால் இங்க வந்து காரூன்றி விட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள். அரைவேக்காடுகள் இங்கே உளறி கொண்டிருக்கிறார்கள், புலர்த்தி கொண்டிருக்கிறார்கள், குதர்க்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் 30-35 வருஷம் அனுபவம் கிடைச்சிருச்சு, 20 வருஷம் தேர்தல் அரசியல் அனுபவம் கிடைச்சிருக்கு. பதவிக்கு வரணும், பவிசுக்கு வரணுங்கிறதெல்லாம் எங்க நோக்கம். நாட்டை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றையும் விட எனது தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அறிந்தளித்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். It is only the weapon to save the nation, to save the people. That is constitution which made by Dr. B.R. Ambedkar. There is no other way to save the people of India. There are many kidayadu. We have to save the constitution. Arasarvaippu chattathai naam paadhukaathaaga vendum. Adhaan ipo nam munnaal irukkira ore oru agenda, only one agenda. Illa naam thooki potruvaan. Marubadiyum aatchikku vandhaal avan எந்த அச்சமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல், வெட்கமும் இல்லாமல் ஒரு நாள் திடீர்னு வந்து மங்கி பாத்துக்கு வந்து பேசினாலும் பேசலாம். ஒரு நள்ளிரவு நேரத்தில் டிமானிட்டைசேஷன் அறிவித்த மாதிரி ஒரு நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டோம் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. They will do it. எதை வேணாலும் செய்வாங்க. ஏன்னா இந்த ஃபாசிஸ்டுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஈவு, இரக்கம், அச்சம், வெட்கம், எத்திக்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபாசிஸ்டா ஒருத்த வளர்ந்துட்டான்னு சொன்னா அவன் வந்து அதுக்கு பிறகு எத்தனை கொலைகள் நடந்தாலும் ரத்தம் எத்தனை எல்லாம் அவன் ஒண்ணுதான். சாதாரணமாக ஐயோ பாவம் ஈவி ரக்கம்லாம் இருக்காது. அந்த மாதிரி ட்ரெயின் ஆயிடுவாங்க ஃபாசிஸ்ட். எத்திக்ஸ் பார்க்க மாட்டான், சக்சஸ் மட்டும்தான் பார்ப்பான். அவனுக்கு வந்து அவனுடைய டார்கெட் என்னவோ அதை தான் ஃபோக்கஸ்டா இருப்பான். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, சாதாரண மக்கள் நினைப்பாங்க, டெமோக்ராட்டிக் போர்சஸ் என்ன நினைப்பாங்க, தே டு நாட் பாதர் அபவுட் இட். ஃபாசிஸ்டுகளுக்கு அந்த மாதிரி சிந்தனையும் வராது. நாமெல்லாம் அண்டர் லெவலில் இருக்கிறோம். அவன் அதுக்கு மேலே எங்கேயும் போயிட்டான். ஹிட்லர் மாதிரி நீங்கள் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் தான் ஹிட்லர் பாலிசி, ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் தான் ராஜபக்சே பாலிசி, ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் ஆர்எஸ்எஸ் பாலிசி. பிஜேபி கிளை அல்ல ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு தான் பிஜேபி. The political wing of RSS is BJP. அப்போ அவன் ஐடியாலஜி தான் இவன் ஐடியாலஜி, அவனுடைய செயல்திட்டம் தான் இவனுடைய செயல்திட்டம், அவனுடைய டார்கெட் தான் இவனுடைய டார்கெட். இப்போ நாம் சங் பிரிவார்களை எதிர்க்கிறோம், ஓப்பனாக எதிர்க்கிறோம், டிக்ளேர் பண்ணி எதிர்க்கிறோம், வீழ்த்துவோம் என்று சொல்லி எதிர்க்கிறோம், வீழ்த்த வாருங்கள் என்று அறைகூறி எதிர்க்கிறோம். ஒரே காரணம் தான், ரெஸ்பான்சிபிலிட்டி.
we have a responsibility to save our nation, to save our constitution. நம்முடைய தேசத்தையும் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. Without Congress, nothing will happen. இதை நான் காங்கிரஸுக்காக சொல்லல, நேஷனல் லெவல்ல இதை எதிர்க்கக்கூடிய ஒரு பொட்டென்சியல் பவர், இம்யூனிட்டி, பொட்டென்சியல் இம்யூனிட்டி காங்கிரஸ் ஒன்லி ஹேஸ். அவங்க வந்து எவ்வளவு மாநிலத்தை ஆள்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அல்ல, காங்கிரஸை கொண்டுதான் பிஜேபியை வீழ்த்த முடியும். காங்கிரஸோடு இருந்துதான் பிஜேபியை வீழ்த்த முடியும். காங்கிரஸை இணைத்துக் கொண்டுதான் பிஜேபியை விரட்ட முடியும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வரவிடாம அடிச்சு நான் மட்டும் ஒரு 40-40 ஜெயிச்சு போறான், மறுபடியும் அவன் ஆட்சிக்கு வந்துடும், மறுபடியும் ஆட்சி வந்தா ஒண்ணும் இப்ப நாங்க போறோம் என்ன, நானும் தோட ரவிக்குமார் சும்மா நோட்டீஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு கோஷம் போட்டு வரோம். அவன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறான் கில்லட்டின். கோஷம் போட போட அவனுக்கு நல்லது, அவன் பாட்டு பாஸ் பண்ணிட்டே போறான். எங்களையும் மீறி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தான், எம்எல்ஏ மீறி ஜம்மு காஷ்மீரை உடைச்சான், எம்எல்ஏ மீறி அவன் இதை இடபிள்யூஎஸ் அதான் சொன்னார், இருந்தாரோ இல்லையோ திருமாவளவன் நம்ம இருந்தோம், அந்த சட்டம் வந்தப்ப என்ன செய்ய முடிஞ்சது, கத்தி கோஷம் ஓட்டி. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, தோழர் கரெக்டாக சொல்லுவார், இருந்தவா இல்லையா தெரியல எனக்கும், இருந்தோம். இடபிள்யூஎஸ்ங்கிறது எதுக்காக கொண்டு வந்தேன் கேட்டார கேள்வி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு எதுக்குன்னா, சோசியல் ஜஸ்டிஸ் கான கான்செப்ட் உடைக்கணும், டு டைல்யூட் த கான்செப்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அதுக்காக தான் கொண்டு வந்தேன், சமூக நீதிக்கான தத்துவத்தை அவருடைய அடிப்படை கருத்துகளை நீர்த்து போக வைப்பது. நீ வந்து சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் அதானே உங்களுக்கு 15 ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16 சொல்லுது, நோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு வேர்டு போறோம். இதை போடலாமா வேண்டாமாங்கிற டிஸ்கஷன் நடந்துச்சு கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளில, புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தப்போ அவர் காலத்திலே பெரிய அதிதீவிரமான ஹார்ட் கோர் இந்துத்துவாஸ் இருந்தாங்க, இது போடக்கூடாது எதிர்ப்பு தெரிவிச்சப்ப மிகப்பெரிய அளவில் அதுக்கு ஆர்வி பண்ணி விவாதம் செய்து புரட்சியாளர் அம்பேத்கரை கன்வின்ஸ் பண்ண